ஹாய், ஹலோ, வெல்கம் டு சவுரி ஐஎஸ் அகாடமி அலுபவ் மல்யா அன்மதா தமிழ் நண்பர்கள் தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்ப்போம்னா ஒரு குட் நியூஸ். கடந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரி வாய்ஸாக வந்து கட் ஆஃப் வந்து மாறுபடும். அதே போக அந்த வருஷம் வேகன்சி பொறுத்து, அந்த வருஷம் குவஸ்டின் பேப்பரை பொறுத்து தான் அமையும். ஓகே, ஸோ அதேமாரி வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கேட்டகரி வாய்ஸாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் கேட்டகரி கேர்ள்ஸுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும், எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் எவ்வளோ வரும்ன்ட்டு போய் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து என்ன புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேர்ள்ஸ், நம்ம ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பட் இருந்தாலும் நீங்கள் புதுசாக சில பேர் வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக வந்து நம்ம ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். 6th to 12th standard புக் பேக் கொஸ்டின் வந்து நம்ம டே பை டே வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ பே டே வந்து நீங்கள் ஒரு 10 questions நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா, அதாவது இது 30 seconds தான், இது ரொம்பவே வந்து அந்தளவுக்குலாம் டைம்லாம் எடுத்துனா போகாது. ஸோ நீங்கள் 10 questions நீங்கள் பார்த்தாலே 70 questions பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களோட எஃபோர்ட் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 questions வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கப்படுகிறது கடந்த 3 வருஷம். ஸோ முடிஞ்சளவு வந்து இதை பாருங்கள். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ப்ரொமோஷனாக கொடுக்கல, பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு இந்த வீடியோ பதிவு மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், இந்த வீடியோவே முழுமையாக பாருங்கள். ஸோ கடைசி இந்த என்ட்ரு பதிவில் வந்து உங்களோட மார்க் என்னன்ட்டு தயவு செஞ்சு குறிப்பிடுங்க. ஏன்னா இதில் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம், அதாவது இந்த ஜென்ரல் கேட்டகரி வேகல்ஸுக்கு. ஏன்னா பாய்ஸுக்கு வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம அப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரி வயசாக வந்து நம்ம அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியை சார்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட மார்க் என்னன்ட்டு கீழே கமா மார்க்ஸ் தருவீங்க. ஓகே, ஸோ 2021 வேகன்சி பார்ப்போம். கிட்டத்தட்ட 10,000 மேலே வேகன்சி இருக்குது. 2022 வேகன்சி எவ்வளோனா 3,552, ரொம்பவே கம்மி. எதோட 2023 வேகன்சி எவ்வளோனா 3,359 வேகன்சி. ஓகேவா? ஸோ 2023 வேகன்சி வந்து ரொம்பவே கம்மி. என்னன்னே தெரியல, ரொம்பவே கம்மி கம்மியாக போகுது. பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு 1 mark, 2 mark, 3 mark, 4 mark மிஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா 2024 வந்து வேகன்சி வந்து அதிகமாக வரும். ஆல்ரெடி சட்டசபையில் வந்து சொல்லியிருந்தாங்க, பட் அதன்படியே வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் நம்பிக்கையாக இருங்க. ஓகே, ஸோ இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து 2022 வேகன்சி எவ்வளோ ஒதுக்கிங்க பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 662 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதாவது 2021 கிட்டத்தட்ட 2021 வேகன்சி வந்து கிட்டத்தட்ட 4,000 மேலே இருந்துச்சு வேகன்சி. ஏன்னா ஓவரால் வந்து வேகன்சி 2021 இருந்த வேகன்சி வந்து எவ்வளோனா 10,000 மேலே இருந்த வேகன்சியில் அதில் பாதி பண்ணால் கூட மேக்ஸிமம் வந்து 4,000 ஃபார் கேர்ள்ஸுக்கு. ஓகேவா? ஸோ 2022 நீங்கள் பார்த்தீங்கன்னா 662, 2021 வேகன்சி வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அதன் போக வந்து இதில் நீங்கள் பாய்ஸில் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் நம்ம வீடியோ போட்டிருமா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 2022 வந்து வேகன்சி ரொம்பவே கம்மி. ஆனால் 2023 அதோடு ரொம்ப கம்மி. 2022 வேகன்சி ரொம்பவே கம்மி. ஸோ அப்படின்னா 2023 வேகன்சி வந்து 783 வேகன்சி ஃபார் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ இதன் அடிப்படையில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 95% வாய்ப்பு இருக்குது, கூறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் இருந்தீங்கன்னா 52-56 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா பாய்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 58 மேலே இருக்குது, பட் இருந்தாலும் கேர்ள்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் 2 mark அல்ல 2 mark, 3 mark வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள், அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இயர்லி மார்னிங் எதிர்த்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களோட மார்க் என்னென்று கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. ஸோ உங்களோட பேர், உங்களோட பெர்ஃபெக்ட் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, இருந்தாலும் உங்களோட மார்க் என்னென்று கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. ஸோ இதன் போக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்கலாம். ஸோ இந்த வருடம் வந்து மேக்ஸிமம் வந்து வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ 52 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது,
அல்லது 54 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியும் பிசி வந்து மேக்ஸிமம் வந்து கட் ஆஃப் வந்து 1 மார்க் இல்லை 5% வேணால் கூறுறதுக்கும் குறையிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ எனி கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் எஸ்எஸ்கே ஃபார் மோர் வீடியோஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா, உங்களுடைய எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும், எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஜாப் சம்மந்தமாக இருந்திருந்தாலும் நீங்கள் தாளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ எனி கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய்ஹிந்த்.